இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க எங்க போன ராசா சாயங்காலமாச்சு நாரடிதான் வரவா அண்ணா நான் இறங்கி வரவா. அடே முள்ளங்கி மூக்கா மூடினு வந்து உக்காந்துக்க, இல்லனா வாயில அசிங்க அசிங்கமா வரும். அன்பா சொன்னா வரலான்னு இருந்த, நீ அசிங்கமா கேக்குறன்னு சொல்ற, நீ சொல்றத செஞ்சிருவ, அதனால நானே வந்துடுறேன். நான் வந்துட்டேன் பண்டா. எப்படி அடே பாவக்கா வாயா, ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசு. சரிடா. உனக்குண்டா மாப்பிள்ள சென்னையில இருந்து அதனால அங்க குளிர் தாங்க முடியாம திரும்பவும் சென்னைக்கே வந்துட்டேன். எப்படியும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏப்ரல் புல்னு சொல்லி சமாளிக்கலாமா? மூளை இல்லாத முட்டா பையில ஏப்ரல் மாசம் முடிஞ்சு மே மாசமே வந்துருச்சு. இன்னைக்கு மே 1. எது மே மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்னப்பா சொல்றீங்க, இன்னைக்கு மே 1? அப்ப நம்ம வாழ்த்து சொல்லிட வேண்டியதுதான். உழைக்கும் மக்கள் இல்லையெனில் இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில உழைச்சிட்டு இருக்க எல்லா சொந்தங்களுக்கும் உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மே 1 இன்னொரு முக்கியமான நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ண தெரியுமில்ல, தல பர்த்டே மறக்காம எல்லாரும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தல அஜித் குமார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அது உங்களுக்கு தல அஜித் பிடிக்கும் சொன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்கண்ணா. உங்களுக்கு சில்க் சுமிதா பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சில்க் சுமிதா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுமா? இங்க ஏன்டா சில்க் சுமிதாவை சேர்த்து விடுற, பேயில போவேன். என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மே மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷலான நாள் இருக்குது. மே 1 தலை பர்த்டே, மே 15 இந்த தருதலை பர்த்டே. தருதலை பர்த்டேவா? அடப்பேயில் போவ, மூக்கு அடிச்சு உடச்சிருவேன். மே 15 உங்கள் வீட்டு பிள்ளை விஜே என்னுடைய பிறந்த நாள். ஸோ மே 15 எல்லாருமே மறக்காம ஹாப்பி பர்த்டே விஜே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிருங்க. என் பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு ஆப்பிள் ஐபோனோ இல்லை ஒரு கால் போனோ அரை போனோ நகையோ இந்த மாதிரிலாம் வாங்கி அனுப்பிச்சா நல்லா இருக்கும், பட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏதோ அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி அழகான ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து அடியனுக்கு அமுச்சு விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முகரைக்கு யாருன்னா கிஃப்ட் அனுப்புவாங்களா? ஏன்டா என் முகரைக்குலாம் யாரும் கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்களா? ஆசைப்படலாம் தம்பி, பேர் ஆசைப்படக்கூடாது. டேய் நான் சும்மா தான்டா கேட்டேன், என்னடா பண்ணா பிடிக்கலாய்க்கிறேன். நான் சும்மா கேட்டேன், 15ஆம் தேதி வந்துட்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மட்டும் மனசார வாழ்த்துங்க போதும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டு இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, மச்சான் போட்டோ ஒன்று அனுப்புறேன், எடிட் பண்ணி அனுப்புடா. மாசா மாசா ஏலே மாசா கெத்தா எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுறானா, அவன் மண்டே கட் பண்ணி மாசா பாட்டில் மேல வச்சிருக்க. மாசா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இந்த ரீல்ஸ்ல கொலையா கொண்டுட்டு இருக்காங்க. ஐயோயோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம அடிவேர்லாம் எரியுது. அவங்க அப்படி இப்படின்னு பண்ண ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம இப்படி அப்படின்ட்டு சட்டிக்குள்ள போட்டு வருன்னு வறுக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எது அமுக்குடியா? சி அம்முக்குச்சியா? அது என்ன அம்முக்குச்சி? ஏன் அம்முக்குட்டி அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அம்முக்குச்சி? சரி நீ சொல்லு என்ன அம்முக்குச்சிக்கு என்ன? கண்ணீர் வடியுது. கண்ணுல கண்ணீர் வடியுதா? என் கண்ணுல அப்படி எதுவும் வடியலையே. ஏய் திவ்யாக்கா,
கண்ணில் கண்ணீர் வடியாமல் மூத்தரமாக வடி அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேங்க. நான் அவ்வளோ கெட்டவனாம் கிடையாது. உட்காந்துக்கிறான் பத்தியா, இவன் கேட்பான், இவன் கேட்பான் தேவையா உனக்கு? எதுக்கு திடீர்னு வந்துட்டு ஹே அம்முச்சி, என்ன அம்முச்சி கண்ணில் வந்து கண்ணீர் வடியுது, ஏதோ கருத்து சொல்ல போற அதுதானே? சரி நீ சொல்லு. ஓ லவ் பண்ணியா செல்லம், லவ் பண்ண பையன் உன இப்ப விட்டுட்டு போயிட்டா, இப்ப நீ அதுக்காக நீ இப்படி ஓன்னு உட்காந்து அழுதுட்டு உட்காந்தா எல்லாம் சரியாயிருமா? ஓ நீ அப்படி வரையா? ஓ நீ அப்படி வரையா? அதாவது அந்த ஒரு அக்கா இருக்குமே தங்கம், என்ன தங்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா தங்கம்? இல்லாதவங்களை நினைச்சிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கைய நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க தங்கம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த மெசேஜ் உங்ககிட்ட கொண்டு வருது. உங்களதான் தங்கம், நைட்டு படுக்கிறப்ப கண்டதை போட்டு யோசிக்கிறீங்களே. ஆமா தானே, கடந்த காலத்தை யோசிச்சுட்டு இப்ப நீங்க வாழ்க்கையை வாழ மறுக்கிறீங்க. ஆனா வாழ்க்கை கடந்து போன பிறகு அந்த வாழ்க்கையை நீங்க திரும்ப வாழ முடியாது. நான் சொல்றேன், போனவங்க போனதாவே இருக்கட்டும், திரும்ப திரும்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சீங்கன்னா ஒண்ணு ஆக போறது இல்ல. இந்த கமரி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி ட்ரை பண்ணு. அதாவது ஒரு காதலியை காதலன் இல்ல ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான், அந்த பிள்ளை வந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பெண்களுக்காக திவ்யா அக்காவுடைய ஒரு அற்புதமான பதிவு தான் இது. சொல்லுக்கா, அம்முச்சி வந்து ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கு, சொல்லு அம்முக்குச்சிக்கு. ஏன் நீ இப்படி இருக்கற? நீ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கற ஆளே கிடையாது. அதை தான் நானும் கேக்குறேன், ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி பண்ற ஆளே கிடையாது. நீ என்ன பண்ணுவ? மூணு வேளை திங்கற வீடியோ போடுவ, இல்லனா கார்த்தியே கார்த்தியே அப்படின்ட்டு கார்த்தின்ற பேர் வச்சவங்க கூட போய் ஜோசியிட்ட பேரை மாத்திர அளவுக்கு வந்து இந்த கார்த்தின்ற பேரை டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. வேற என்ன பண்ணுவ? நீ ஏன் புதுசா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீதான் என் உலகம், நீதான் என் உசுறு, நீதான் இந்த உலகத்திலே பேரழகி, நீதான் என் பொண்டாடின்னு சொன்னான். ஏழை இப்படி பண்றீங்க, நமக்கு இது தேவையா? திவ்யாக்காவெல்லாம் நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிருக்குன்னா இப்ப நாடு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. லவ் பண்ற பிள்ளைகிட்ட போயிட்டு எம்மா நீ அழகா இருக்க, சோ ஸ்வீட், சோ கியூட், இதை மட்டும் சொல்லுங்களேன். நீதான் பேரழகி, நீதான் உலகழகி, நீதான் என் உயிர், நீதான் என் மயிறு, இதெல்லாம் ஏழை சொல்றீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்களே. இப்பெல்லாம் சொல்றதுனால தான் அது வந்து பாரு அம்முச்சிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்குது. அம்முட்டிக்கிட்ட ஏக்கா நீ சொல்லுக்கா. இதுக்கெல்லாம் நீ போய் அழுகலாமா தங்கம்? நீ உண்மையாதான் லவ் பண்ணிருக்க சரியா, ஆனா அவ ஒண்ணு உண்மையா லவ் பண்ணல. ஆஹா, அம்முச்சி வந்து உண்மையா லவ் பண்ணிருக்கு. அம்முச்சியே லவ் பண்ண வந்துட்டு பொய்யா லவ் பண்ணிருக்கான், விட்டுட்டு போயிருக்கான். அவன் இப்பயே போயிட்டான். ஒருவேளை இன்னும் உங்களை நல்லா பழகி உன கல்யாணம் பண்ணிட்டு அப்போ விட்டுட்டு போயிருந்தானா? அப்ப விட்டுட்டு போயிருந்தானா? அந்த நாயை புடிச்சு வந்து செருப்பு எடுத்துட்டு பலர் பலர் அரைஞ்சி காலத்துக்கு நீ தான் நாயை கஞ்சி ஊத்துற, விட்டுட்டு போக பாக்கறியா அப்படின்ட்டு அடிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அப்ப அந்த வழியை உன்னால தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியாதுல. அவங்க இப்பயே பாதிலே விட்டுட்டு போயிட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. திவ்யாக்கா நீ பேசுறத கேக்கும் போது என் கண்ணிலே மூச்சு, என் கண்ணிலே கண்ணீர் வந்துரும் போலக்கா. என்னக்கா இவ்வளவு சென்டிமெண்டா பேசுற? எங்கக்கா இருந்த இவ்வளவு நாளா? நீ இன்னும் தோக்கல, உனக்கு அது புரியுதா? கல்யாணத்துக்கு லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அப்படிதான் இருந்திருக்கும், லவ் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த பையன் நிறைய தீனி வாங்கி கொடுத்தானா திண்டு திண்டு குண்டா இருந்திருக்கும். இதுதான் நடந்திருக்கும், வேற என்ன நடந்திருக்கும்? ஏக்கா நீ சொல்லுக்கா. எவ்வளவு சந்தோஷமா இருந்த, அப்படியே பேர்ட்ஸ் மாதிரி சுத்தி திரிஞ்சிட்டு. நீ அவன் என்ன உன்னை தூக்கி போறதே? நீ தூக்கி போட அவனை, அவன் எனக்கு வேணானு சரியா? அதனால நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இதெல்லாம் இந்த திவ்யாக்கா சொல்லி கேட்கும் போது நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏ கடல் பண்ணி நீயே வந்துட்டு ஊருக்கு அட்வைஸ் பண்ற, ஆனா நீ என்ன பண்ற? முதல்ல ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் பண்ணணும். அதாவது இந்த அட்வைஸ் பண்ண திவ்யாக்கா வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். ஏய் பகல் பைத்தியம், இப்போதான் வந்துட்டு அமுச்சி அவன் விட்டுட்டு போயிட்டா, நீ கவலைப்படாத அமுச்சி, நீ பச்சை அமுச்சி மாதிரி பறந்துட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அழுதுட்டு இருக்க, என்ன காச்சி? என்ன முடியல, ஏமாற்றத இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலையாம், கொள்ளைக்கு போக தண்ணி பத்தலையாம், அப்படித்தானே இருக்குது? ஏக்கா ஊருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு முடியல, மண்டையில் அவ்வளோ முடிய வச்சுட்டு முடியல நின்று இருக்க, என்னக்கா ஆச்சு? ஊர் உலகத்துல இவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து கஷ்டத்தை நொட்டுறாரு, மத்த யாருக்குமே நொட்டுறதில்ல. அட போமா,
போன வருஷம் என்ன அடிச்சு அடிக்கல நேரம் வந்துட்டு நான் ரெஸ்டிங் மோடுக்கு போயிருந்துருக்கணும். அந்த அளவுக்கு அடிச்சாப்புல இருந்தாலும் ஓய பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மோதிப்பார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபைட் போட்டு தான் வாழ்றதா இருக்குது. மனுஷனா பிறந்தா சோதனைகள் வரும், சோதனைகள் அடிச்சு தும்சமானாதான் சாதனை வரும். திவ்யாக்கா எதுக்கு பழுதுட்டு இருக்க, உனக்கு அந்த காட்டி காட்டி கண்ட்ரோலி காட்டி அவன் வேணும் அப்படிதானே? பைத்தியம் எதுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்க, அலுவரிய கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வருதா? சும்மா ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு மூஞ்சி முகையும் பாரு பைத்தியம். சிப்ப அப்புறம் என்ன சொன்னா, ஆதார் கார்டு நொட்டுனா நொட்டினமா போய் எல்லாம் லைன் நின்று போட்டோ எடுத்து கண்ணை எடுத்து விழி கருவிழி எடுத்து கைரேகை எடுத்து எனக்கு அஞ்சு பேரில் வெய்யணும், எனக்கு நாலரை தாங்குது. அடங்கும்மால எவ்வா ஏ எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, என்னப்பா இவரோட வீடியோ ஒன்றும் ட்ரெண்டிங்லேருந்து வெளியே வராமலே இருக்கு, ட்ரெண்டிங்லேயே சுற்றிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்குமே மேபி தலைவரோட வீடியோஸ் வந்து சோசியல் மீடியா சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சு வரல வைக்க சொன்னான், எனக்கு நாலரை வரல தான் இருக்கு. அல்டிமேட் நோ அல்டிமேட்டு, அடுத்த ஒன்று பார்க்கலாம். என்ன பண்றீங்க, எங்களை காயமடப்படுத்துறீங்க, திருநங்கை திருநங்கைன்னு சொல்லி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லடா, எங்களை பர்சனலி மண்ணெண்ண வெப்பெண்ண விளக்கெண்ண நீங்க என்ன சொன்னா எனக்கு என்ன, எப்படி எப்படி வயிற்றுல புள்ள இல்லை வாழ்க்கையில தொல்லை இல்லை. அப்போ வந்து வயிற்றுல புள்ள வச்சுக்கிட்டு புள்ளைய பேக்கிறவங்க எல்லாருமே வந்து தொல்லையை தான் பேக்கிறாங்க. அப்போ உங்க அம்மா உங்களை அப்படி நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. நீங்க தொல்லையா சொல்லுங்க, தொல்லையா? அதாவது திருநங்கை வந்து ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறுறவங்க, அப்புறம் திருநம்பி அப்படின்னா பெண்ணா இருந்து ஆணா மாறுறவங்க. ஓகேவா, திருநங்கையில மட்டும் எடுத்துக்கலாம். உடலாலும் உடையாலும் ஒரு பெண்ணாகவே இருக்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஸோ குழந்தையும் வேணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில திருநங்கைகள்லாம் நான் பர்சனலா பேசியிருக்கேன், ஸோ கண்டிப்பா அவங்களாம் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் வந்து குழந்தை பெற்றுக்கிற அந்த ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் தத்தெடுத்து குழந்தைகளை வளர்க்குறாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் வந்துட்டு வயிற்று புள்ள இல்லை வாழ்க்கையில தொல்லை இல்லை, தொல்லை இல்லாம சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். இந்த அக்கா வந்துட்டு ஒரு 40-50 வருடங்களுக்கு பிறகு பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். என்ன பண்றீங்க, பாட்டிய மறந்து தலைகில ஆடுறீங்களா? இப்ப வருஷம் 2080 நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து என் வாழ்க்கையில் நான் கத்துக்கிட்டதை உங்கள்ட்ட சொல்ல போறேன். பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏறாத கார் இல்ல, மீட் பண்ணாத ஆம்பளைங்க இல்ல, டேட் பண்ணாத ஆம்பளைங்க இல்ல, வேர்ல்ட் மேப்படா எடுத்து திறந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த நாட்டையுமே பாத்திட்டு பாட்டி விட்டு வைக்காத நாடே இல்லடா செல்லுங்களா. எல்லா நாடையும் பாட்டி பார்த்துட்டேன், அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்களையும் நான் பாட்டி பார்த்துட்டேன். வயசான காலத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, பாட்டி எதையும் ரிக்ரெட் பண்ணல. போட்டு தாக்கு வர வர புற போட்டு தாக்கு வங்க கடலேரா போட்டு தாக்கு பழைய பாட்டு. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து 2006 அந்த காலம், அந்த பாட்டுப்படியே பாட்டி வாழ்ந்தேன்டா. பாட்டி எப்படி வாழ்ந்துருக்காங்க, போட்டு தாக்கு வர வர ஒருத்தி போட்டு தாக்கா? அதாவது மேய்க்கிறது எருமை, இதில் வந்து பெருமை. அதாவது அவங்க செல்ஃபோன் வந்துட்டு ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க, பாட்டி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லார் வாழ்க்கையும் இப்படி இருக்காது. ஸோ நிறைய பேர் சரி அட்வைஸ் பண்ணால் யார் கேட்க போகிறாங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்ப்பா. ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போயிட்டாரு பைக்கில் போகும்போதே, அப்படியே ரன்னிங்லேயே சார் மாதவன் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல, அப்படியே இப்படி கண்ணடிச்சிட்டு போயிட்டாரு. பிரியங்கா மஸ்தானி தன்னை உலகழகியாக உணர்ந்த தருடம். அதாவது அக்கா வந்துட்டு பைக்கில் போயிருந்துருக்காங்க, இன்னொரு பைக்கில் வந்தவர் வந்து அதாவது அவர் நினப்பு மாதவன் நினப்பு, அவருக்கு வந்து மாதவன் நினப்பு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நாலு படத்தில் நடித்த நயன்தாரா நினப்பு. அதாவது அவர் வந்து இவங்களை பார்த்து கண் அடிச்சுருக்கான், எல உன்னை பார்த்து கேட்குறேன், எல இந்த அக்காவை பார்த்தால கண் அடிச்ச, இந்த அக்கா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் கல்லெடுத்து அடிக்க பார்ப்பான், நீ கண் அடிச்சிருக்க. எனக்கு தெரிஞ்சு அவன் தெளிவான மனநிலையில் இருந்திருக்க மாட்டான், சத்தியமாக சொல்லுவோங்க
தெளிவான மனநிலை எடுத்துக்க மாட்டான். அக்கா அவன் நார்மலாக இருந்தானா இல்லை வேற எதுனா ஒரு மாதிரி இருந்தானா? போதை. ஆனால் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு எனக்கு வந்து எனக்கு சரியான கோவம், அவன் எப்படி கண் அடிச்சுட்டு போகலான்ட்டு. அதைத்தான் நானும் கேட்குறேன், அந்த அறபோதை நாய் எப்படி உங்களை பார்த்து கண் அடிச்சுட்டு போயிருக்கலாம்? நார்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக அவன் கண்ணெலாம் அடிச்சிருக்க மாட்டான். அந்த நாயை வந்து குடிச்சிட்டு ஒன்று ரெண்டாக தெரிஞ்சிருக்கும், ரெண்டு வந்து நாலாக தெரிஞ்சிருக்கும். அந்த அக்காவை பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சிருக்கும், இதனால் வந்துட்டு டைங்கன்னு கண் அடிச்சுட்டு போயிருந்திருக்கான். கண்ணடிச்சுட்டு போனா இல்ல இந்த கதையை அந்த அக்காவே உருட்டி விடுதா தெரியல என்னன்னு பாப்போம். எனக்கு பயங்கர கோவம் அது. அத பசங்க பார்த்து சைட் அடிக்கிறது வேற, பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகும். ஏம்மா என்னம்மா சொல்ல வர, ஒன்னும் புரியலம்மா. சைட் அடிக்கிறது ஓகே, சைட் அடிக்கிறதுல ஒரு ரகம் தான் வந்துட்டு கண் அடிக்கிறது. இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு தான் பண்ணுவாங்க. சைட் அடிக்கிற அப்படி குறு குறு குறுனே பார்த்துட்டு இருக்க முடியுமா? சைட் அடிக்கலாமா, ஆனால் கண்ணடிக்க கூடாதான். அதாவது அவர் வந்து கண்ணடிச்சிட்டாப்பில். சரி நீ என்னம்மா பண்ண? நான் விடலை. நான் எங்கள் அப்பாட்ட என்ன விஷயம் கூட சொல்ல, அவன் போயிட்டே இருக்கான், பாப்பா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுன்ற எங்கள் அப்பாட்ட என்ன விஷயம் கூட சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு எங்கள் அப்பா வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. அந்த இடத்தில் மஸ்தானியுடைய அப்பா தன்னை ஒரு பைக் ரேசராக உணர்ந்த தருணம். இவங்க சொன்ன உடனே அவரு அப்படின்ட்டு வந்துட்டு வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிட்டாப்பல. அப்புறம் என்னாச்சுன்னு ரன்னிங்லேயே கேட்குறேன், பா என்னை பார்த்து கண் அடிச்சிட்டாப்பல, என்னது கண் அடிச்சிட்டானா அப்படின்ட்டு வேகமாக போகிறோம். போயிட்டு பிடிச்சாச்சு, போயிட்டு அவன் பைக்கை இடிச்சு நிப்பாட்டியாச்சு, அவனும் நிப்பாட்டியாச்சு. அதாவது அந்த போதை ஆசாமி வந்து ஒரு 120 ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு, இவங்க 130 ஸ்பீட்ல போயிட்டு ஓவர்டேக் பண்ணி இடிச்சு நிப்பாட்டிருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. குடிச்சு போட்டு போதையில போறவன போயிட்டு வண்டி இடிச்சிருக்கீங்க. இட்ஸ் அப்பன்சினோ அப்பன்சினா? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நான் ஃபஸ்ட்டு இறங்கினேன், ஒன் சைடாக உட்காந்துன்னா நான் ஈஸியாக இறங்கிட்டேன். இறங்கி ஃபஸ்ட்டு போனதுமே சாவி எடுத்துட்டேன், பைக் சாவி எடுத்துட்டேன். என்ன சொன்னேன், என்ன பண்ண அப்படின்னா, ஆ நானும் பண்ணேன், அவனும் பலார் பலான்னு ரெண்டாரை அரைஞ்ச பிறகு தான் பேசினேனே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? அதுக்கப்புறம் அப்பா வந்தாரு, ஃபுல்லா செம்ம சண்டை. நீ வந்து இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்து பண்ணி? இந்த அக்கா சொன்ன கதையை எவ்வளோ பேர் உண்மைன்னு நம்புவீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் நம்புறேன். நம்பினா தான் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அது எப்படிக்கா, அவனே வந்து ஒரு குடியார நாயின்னு தெரியுது அவன். இப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டு போயிருப்பான், ஏதோ அப்படி ஸ்டைலில் மாதம் மாதிரி வந்துட்டு, ஏய் இங்கே பாரு என்ன ஒன்று பிடிச்சிருக்கு, என்ன தலை அதிஜ் வயது வருது, ஏய் சத்தி உன் மேலே ஹாஸ்பிட்டல் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதானே மாதவன் வயசு. அவனே பார்த்தானா ஏதோ இப்படி இப்படி இப்படின்னு ரோட்டில் தேர்ந்து போயிருந்துருப்பான். இது வந்து இவங்க சேஸ்டின்னு போய் அவனை இடிச்சுட்டு அவனை வந்து அடிச்சுட்டு போனாங்களாம். அவன் நினச்சிருப்பான், இவ்வளோ பார்த்தா நம்ம கண்ணடிச்சோம், அட கொடுமையே அப்படின்ட்டு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நினச்சிருப்பான். சரி ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். ஓம் ஜான் ஜான் ஹாம் ஏ ஹுமா புருமா ஜே ஹாம் ஓம் ஜான் ஜான் ஹாம் புரம் ஜான் ஜா புரம் மியா மியா வா ரோட் சும் சர்ச் ஜான் ஜா ஜா ஜான் ஜான் இட் வாங்க வர வாங்க நான் உக்க பச்ச உக்கறங்கமா எல்லாம் வர வாங்க ஓ பிரபரா டப் சும் சர்ச் ஜே ஜான் ஜா ப்ளோட் போ போ ஜா ஜா ஐ ஹம் ஜா ஜுர வா ஜம ஜா நல்லா பண்றாருப்பா இவரு. நீங்க சொல்லுவீங்க அவர் நல்லா பண்றாரா இல்லையோ, நீ நல்லா பண்ற அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். என்ன சொன்ன நீ? நான் எதுவும் சொல்லடா, நீ எதுனா சொல்றதுனா சொல்ற. நான் நடிக்கு போட்டிருக்கேன், நீ சாகனா நான் தான் முடிப்பேன், நான் சாகனா நான் தான் முடிப்பேனா? சார் யாருன்னு தெரியுதா? சார் தான் யம தர்மர். அவர் நீங்க சாவுனாலும் அவரு தான் முடிவு பண்ணுவாரு, அவரு சாவுனாலும் அவரு தான் முடிவு பண்ணுவாரு. போடா போடலங்க அமுகா. சின்ன வேடு சத்தத்தை பார்த்தோன்னே பறந்து போற புறா நினைச்சியா? நின்னு நிதானமா தூக்குற கழுவிடா, முதல்ல போய் கழுவுடா. ரொம்ப நேரமா லுங்கி அப்படி தூக்கியே கட்டியிருக்க. அதாவது சூரிய டைலாக போட்டு கொலை பண்ணிட்டான். சூரிய எப்படி பேசிருப்பாரு? எட்ட பாக்குற சின்னதா வேட்டு சத்த கெட்ட கொண்டே பறந்து போறதுக்கு நான் இட புறாவா டிட்டு டெதாடபா எரிய தூக்கிட்டு போற கழுகுவ அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பேசியிருப்பாப்பில. இவன் என்னன்னா லுங்கி தூக்கி கட்டிக்கின்னு ஆய் போயிட்டு வந்து கழுவாத மாதிரி குடு குடு குடுன்னு இந்த பக்கம் ஓடுறான், கொஞ்சம் கழிச்சு இந்த பக்கம் ஓடியாடுறான் வந்துட்டு. அடே டைலாக் பேசிட்ட வேற எதுனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றா, ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். அட மத்தி மீன் மண்டையா, எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா? ஏய் ஜண்டா அப்படின்னு மந்திரம் போட்டுட்டு இருக்க. அப்படி இல்லைனா ஏதோ அயன்மேன் மாதிரியே சக்தி மேன் மாதிரியே கையை வச்சுட்டு சக்தி சக்தி சக்திமா அப்படின்னு இருக்க.
அட போடா அங்கிட்டு. கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க வைக்கிறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேஷம் நம்ம போட சொன்னா போடுறேன், அடுத்து என்ன வேஷம் போடணும்னு போடுறேன். யூடியூப் சேனல் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்கு பாரு தம்பி, உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறேன் கேட்டுக்க. சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும், முள்ளு போட்டா முள்ளு முளைக்கும். அதே மாதிரி நல்ல வீடியோ போட்டா வீடியோ முளைக்காது, நிறைய லைக்ஸ் வரும். என்ன பார்த்து கத்துக்க. இவனே எல்லா வீடியோலயும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கெஞ்சிட்டு இருக்கான். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாதடா, அடுத்த வீடியோவை பார்க்கலாம். என்னடா உச்சவரத்துல போன வைக்கிற ஜீ, அவன் ஷாக் ஆகுறா. செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்க. இப்படிதான்டா சொல்ல தோணுது. ஏண்டா அவன் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு உச்சா போனது ஒரு தவறு, உச்சா போறவன் காலுக்கடியில போனை விட்டது ஒரு தவறு, போன்ல போட்டோ எடுத்தது ஒரு தவறு, அந்த போட்டோ பார்த்த அவ அப்போ நீ ஷாக்கானது ஒரு தவறு, அச்சா அவனை கூட்டின்னு போயிட்டான். அட பாவிகளா, கண்டென்ட் பண்ணிரண்டு பேர்ல கரவ முடிச்சவங்களை என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பேய்களை போவ பைத்தியங்களை சிப்போங்க. இந்த சீனு கஜினி படத்தில் சஞ்சய் ராமசாமி அப்படின்ற கேரக்டரில் சூர்யா வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. பயங்கர கிளாஸாக இருக்கும், அப்படியே சாப்பிட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி இப்படின்னு சூப்பராக பண்ணியிருப்பாப்பில. இதே சஞ்சய் ராமசாமி பண்ணாமல் குஞ்சை ராமசாமி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிறிய கற்பனை இதோ உங்களுக்காக. வாட்டர்மெலன் சாப்பிட்றாப்புல என்னையா சிரிக்கிறையோ, சாப்பிட லைட்டாக அப்படி என்ன லைட்டாக போ சொன்னா ஏய் அடுத்து வாட்டர் மெலன் அவரும் ஒரே மாதிரி தெரியுதா போல உருண்டையா. அவனா இருக்கே கேமரா பார்த்து சிரிக்கிற, ஒரு ரீல்ஸ் பண்ணா உருப்படியா பண்ணீங்கயா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற பண்றீங்க. நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வீடியோவை சஞ்சய் ராமசாமி பண்ணாம குஞ்சை ராமசாமி பண்ணியிருந்தால எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சா? ஏன்னா எதுக்கு நான் வயிற்றுக்குள்ள வாட்டர் மெலனத்துக்கு ஒளிய வச்சிருக்கேன். சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் என்னோட இன்பாக்ஸ்ல வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏழை இப்படி பண்றீங்க, ஒரு பிள்ளை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடக்கூடாதா? உடனடியே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்படியே கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த பிள்ளை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுக்கு என்ன, கண்டிப்பா பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாமா? நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்ற, நிறைய பேரையும் பண்ணிப்பியா? பட் ஆனா அதுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மூணு கண்டிஷன் ஆண்டி, நீங்க கண்டிஷனை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாம்னு அப்புறம் சொல்றேன். கண்டிஷன் நம்பர் 1, என்னோட தங்கச்சை நீங்க உங்க குழந்தையாவா மட்டும்தான் பாக்கணும். அடியே ஆரவள்ளி, உன் தங்கச்சியை குழந்தையாவா பார்க்காம கொத்தனாராவா பாப்பாங்க? என்னவா கேள்வி கேட்கற, சொல்றது உன்னை கல்யாணம் பண்ணா உன் தங்கச்சி வந்து குழந்தையாதான் கேக்கலாம் பாரு கேள்விய. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? வரதட்சணை கேட்கவே கூடாது, நானும் கொடுக்க மாட்டேன். ஏ இந்த காலத்துல யாருமா வரதட்சணை கேக்குறாங்க, பொண்ணு கிடைச்சா போதும் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. வரதட்சணையா வரதட்சணை, அட போமாங்கிட்டு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. சரி இந்த கண்டிஷன் ஓகே. அடுத்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என்ன 9 மணிக்கு காஃபி கொடுத்து எழுப்பணும். இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நம்ம இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம். மேடம் இந்த வருஷம் உலகலைக்கு போட்டியில கலந்துகிட்டு மண்டியில 2 கிரீடத்தை வந்து அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாப்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு 9 மணி வரைக்கும் இந்த அம்மனி ஹாயா இப்ப பிறப்பாயிரம் படுத்துட்டு இருப்பாங்க. இவங்களை காப்பி கொண்டு போயிட்டு மேடம் காப்பி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எழுப்பணும். இவங்க எழுந்து காப்பியை குடிச்சிட்டு சர்ரா பொண்ணோட சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுவாங்க. அடியே இவளை உங்க அம்மாளுக்கு மகளை என்ன சொல்லிருப்பாரா? அதாவது ரூல்ஸ் ரூல்ஸ், அதாவது இந்த வரதட்சணைன்றது ஓகே, அந்த குழந்தையா விஷயமா மச்சினிச்சு விஷயம் அது கூட ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் உனக்கு கடமை ஆகாது. இந்த ரூல்ஸை போட்டேன்னா இப்படியே தான் கடப்பண்ணி பாரு. அடுத்து ஒன்று பார்க்கலாம்ப்பா. ஹலோ காய்ஸ், நான் வந்து நிறைய வருஷமா ஹேர் ஃபாலிங் பிரச்சனைனால நல்லா அவதிப்பட்டு இருந்தேன். சரி என்னென்னமோ எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி பார்த்தேன், வேப்பண்ணா மண்ணெண்ண குண்ணெண்ண அப்படின்னு எல்லாம் என்னெல்லாமோ எண்ணெய் தேய்ச்சி பார்த்தேன்,
மயிர் தொழியது கூடியது இல்லாத குறைய பாடுல்ல. சரி, தலையில எண்ணெய் தச்சா உடனே வந்து கையில வந்துருக்கு. இப்படி சீப்பட்டு சீவினா சீப்பு மொத்தம் ஃபுல்லா முடியா தொழிஞ்சு. ஓ மை காட். அப்பதான் நல்ல சங்கடத்துல நான் அப்படியே கூட்டுல கை வச்சுருக்க டைம்ல தான் எனக்கு கூட்டம் வரும். என்னல மக்கா அப்படின்னு கேட்டு கேட்டா அப்படி காரியத்தை சொன்னதும் ஒரு டிப்ஸ் சொன்னேன். என்ன டிப்ஸ்? அம்மையான மக்கா அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணினது பிறகு நாடிச்சு செல்லி மனசாட்சியை தொட்டு செல்லி ஹேர் ஃபாலின் பிரச்சனை சுத்தமாட்டே தீந்து. என்ன டிப்ஸ் சொல்லுடா கம்ப்ளீட் பண்ணியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, நான் வந்து ப்ரூஃப் காண்டி காட்டேன். இப்ப பாருங்க. சரி காட்டு. இதேபோல உங்களுக்கும் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபாலிங் பிரச்சனை இருக்கோ அவையெல்லாம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இளங்கி இந்த மாதிரி. என்னடா இங்க மட்டும் கம்பளி பூச்சி. தேங்க்யூ. அடே எல்லாமே ஓகேடா. அது என்னடா மண்டலையும் ஒன்றும் காணும் மூஞ்சிலையும் ஒன்றும் காணும், இங்கே மட்டும் கம்பளி பூச்சி இருக்குது. உங்களுக்கும் ஏர்பால் பிரச்சனை இருக்கா? நீங்கள் மொட்டையை போட்டுக்கொள்ளுங்கள், முடி பிரச்சனையே வராது. சரி ஓகேப்பா, ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி. ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ண, கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அண்டு மே 15 என்ற பர்த்டே, ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களை அப்போ வந்து சொல்லிருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவனா முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பை.